நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. முரசொலில இன்னைக்கு வந்த இந்த கடிதத்தை பத்தி தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க சார். அதாவது ஒரு சிறிய பொறி காட்டுத்தீயா மாறும், கரெக்டு? பொத்தாம் பொதுவாக சொன்னால் எப்படி, என்ன காரணத்திற்காக? நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் சட்டமாக்கப்படலை என்ற காரணமா, இல்லை பிற காரணங்களா? நண்பர் ராஜீவ்காந்தி சொல்கிறது மாதிரி, அதாவது அதிகார திமிரை அடக்குவோம், இது வந்து அரசியல் பார்வை. ஆனால் அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன? எதற்காக அதை சொல்கிறீங்க? உங்கள் கோரிக்கை என்ன? ஏற்கனவே திரு முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய திமுக நாடாளுமன்ற லோக்சபாவினுடைய அமைப்பினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு டிஆர் பால் அவர்கள் மூணு கோரிக்கையை முன்னாள் உள்துறை, இது இந்த அமித்ஷா அவர்களை முன்னால் போய் பார்க்கும்போது கொடுத்துட்டு வந்தாங்க. என்ன? நீட்டு எங்களுக்கு வந்து விளக்கு வேண்டும், கவர்னர் அவர்களை நீங்கள் உடனடியாக மாற்ற வேண்டும். அதேமாதிரி ஏற்கனவே இருந்த இந்த முன்னாடி கொடுத்த நீட் ஒப்புதலுக்கு கொடுத்தது மாதிரி, அனந்தகிருஷ்ணன் கமிட்டியில் போட்டது மாதிரி, எங்களுக்கு இது மாதிரி கொண்டு வரணுன்ற சில மூன்று கோரிக்கைகளை எனக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. என்ன நடந்தது? இன்று வரைக்கும் எதுவும் நடக்கவில்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அணுகுமுறையில் பிரச்சனையா அல்லது அதிகாரத்தில் அதிகார பகிர்வில் பிரச்சனையா? அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியல. ஏன் பத்து பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அதுதான் ஜென்ராம் அவர்கள் சுட்டி காட்டின மாதிரி. நான் தெளிவுபடுத்த வரேன், இருக்க நான் கேட்டுட்டு வரேன். என்ன சிக்கல்னு தெரியலையா? அவர்கள் சொல்றாங்க, எல்லை மீறி போறார், அவருடைய பொறுப்பில் இருந்து தடம் புரள்கிறார், தமிழக மக்களின் உணர்வுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்றது மூலம் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியலையா? அதாவது சார், நீங்கள் அப்படி நீங்கள் அதை தான் கேட்குறேன். நீங்கள் ஏற்கனவே கவர்னர்களையெல்லாம் வந்து நியமிக்கிறது உள்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் வந்து ஜனாதிபதி ஒப்புதலோடு கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, நான் கேட்க உங்கள் நிலைப்பாடு, நீங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் உங்கள் கோரிக்கை என்ன? கொடுத்ததோட சரியா? அப்போ அந்த மனு அதே மாதிரி தான் இவரும் செய்கிறாருன்னு நீங்கள் ஒப்பீடு பண்ணலாமா? அப்போ நான் கேட்குறது, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மனுக்கள், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்கிட்ட நீங்கள் போய் மனு கொடுக்குறீங்க, அது செயல்படுத்திட்டாரு, உடனடியாக நாங்கள் சொன்னோம், அது வந்து திரு எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது இந்தியா முழுவதுக்கு நீட்டு இவருக்கு மட்டும் உள் ஒதுக்கீடு, அது எப்படி சாத்தியமாச்சு? உடனே நாங்கள் போராடினால தான் கிடச்சிச்சு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு உங்களால் பெற முடிக்கிறதா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வச்சிருக்கீங்க. அன்றைக்கு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருந்தபோது துணைவேந்தர்கள்லாம் நானே நியமிக்கிறேன், நான் இன்டர்வியூ பண்ணி திரு சூரப்பா அவர்கள்லாம் நானே நியமித்துக் கொள்கிறேன்னு சொன்னார். அதுக்கு பெரிய எதிர்வினை அதிமுகவிலிருந்து வரல. அப்படி வந்தால் சுமூகமாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படி இருக்கட்டும் அப்படின்றீங்களா திமுக அரசு? அந்த மாதிரி இருக்கட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத எதை வைத்து நீங்கள் தீயாக மாறும்ன்றீங்க? ஒருவேளை நீங்கள் இதை வச்சு தீயாக மாற்ற பார்க்குறீங்களா, இல்லை தேர்தலுக்கான யுக்தியா, இல்லை அதிகாரத்தில் பிரச்சனையா? அதை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் நான் சொல்கிறேன்ல, ஒரு நிலைப்பாடுனா ஒரே நிலைப்பாடு எடுக்க முடியுமா அரசியல் கட்சி? முடியாதா? முடியுமா? அப்ப நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கவர்னர்கள் எப்படி? கே கே ஷா அவர்கள் முன்னாடி இருந்தாரு, நான் கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆட்டுக்கு தாடி வளராதோ? அப்ப நீங்க சுர்ஜித் சிங் பர்னாலா ஆட்சியை கலைக்கணும்னு சொன்ன போது நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப கலைக்க மாட்டேன்னு சொன்னவர் இங்க கலைக்கல, ஆனால் அவர் வந்து திரு கிருஷ்ணகாந்தை எதிர்த்து துணை ஜனாதிபதியா நிக்கிற போது தமிழ்நாட்டில் இருந்து திமுக அவர் இவருக்கு வந்து ஆதரவு இது போடல, ஓட்டு போடல. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற போது அவர்களை காப்பாற்றினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. சார் அவங்களெல்லாம் திமுக அரசு என்ன கேட்குது, எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்குதா? ஆளுநர் அவர்களே, நீங்க உங்க சட்டப்படி நடங்கன்னு கேக்குறாங்களா? உங்களுக்கு என்ன பொறுப்புணர்வு இருக்கோ அதுபடி நடங்க. உங்களுக்கு எப்படி இதே இருக்கோ அதே சட்டப்படி தமிழ்நாட்டுடைய சபாநாயகருக்கும் கேக்குறோம். நீங்க 6 கடிதத்தை வைத்து இன்னும் நிலுவையில வச்சிருக்கீங்களே, அது சட்டப்படி? ராஜீவ்காந்தி சொல்லுங்க. ராஜு சுருக்கமா கேள்வி கேட்டு பதிலையும் சொல்லிட்டாரு. மரியாதைக்குரிய சுஜித் பர்னால அவர்கள் சட்டப்படி ஆளுநராக செயல்பட்டார். அப்போதும் முந்தைய அரசுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு எங்கள் கட்சி நிலைப்பாடு ஆளுநர் எங்கள் பதவி அரசியல் சட்டத்தில் கூடாது என்பதுதான். பர்னாலா வந்தவர் ஆளுநராக செயல்பட்டார், ஆளுநராக சரியாக தன்னுடைய வேலையை செய்தார், கடமையை செய்தார், நாங்கள் பாராட்டினோம்.
சரிங்களா? ஆனா ஆளுநர் பதவி கூடாது என்பதுதான் எங்களுடைய நீண்ட காலம் மட்டுமல்ல எப்போது இருக்கு ஒரே கோரிக்கை. அது அதிமுக எங்கள் கட்சி வேணா மறந்துருக்கலாம். பேரு என்னுடைய அந்த முழக்கத்தை நாங்க மறக்கல. கேபிள் டிவி உடனடியாக சட்டமன்றத்தில் போய் பார்த்தாரே கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடனடியாக கையொப்பம் வாங்கினாரே. கேட்காதே முடிச்சிடறேன். ஒருவேளை நீங்க சொல்லுவோ நாங்க அவர் யாரு பர்னாலாவுக்கு ஆதரவா இருந்தா அவருக்கு வாக்களிச்சிருக்கணும். நாங்க வாக்களிக்கல, கொள்கை ரீதியா இருந்தோம். ரெண்டாவது அண்ணன் வந்து சபாநாயகர் சஞ்சய் கிளப்பினாரு, ஆரோக்கியமான வாதம் தான் நீங்க கிளப்பணும். ஏன்னா நானும் உங்களுக்காக போராடுறேன்னு திமுக அந்த கேள்வியை கேட்கறது. அப்பா அவர்களுக்கு ஆறு கடிதம் எழுதுனீங்க இல்லனே, எழுதும் போது ஒரு கடிதத்தை டெல்லிக்கு எழுதினார் யாவும் இருக்கா, ஓம் ஓம் பிரகாஷ் யாசிரியமான ஓம் பேர் சபாநாயகர் பேரியமான ஓம் பிரகாஷ் பிர்லா அவருக்கு கடிதம் எழுதுனீங்க. என்ன என்ன எழுதுனீங்கன்னா, ரவீந்திரநாத் என்கிற ஒரு எம்பியை அதிமுக கட்சியினராக கருதக்கூடாது. அதே கடிதத்தை குடியரசு தலைவர் எழுதுறீங்கல்ல, தருமரை அதிமுக எம்பியா கருதக்கூடாதுன்னு அந்த அந்த துணை குடியரசு என்ன பண்ணாருன்னா, பாராளுமன்ற நிலைக்குள்ள தருமரை போட்டார்கள் அதிமுக உறுப்பினர்கள். ஒரு கடிதம் ஒரு கட்சி தலைவர் திரு ஓம் பிர்லா அவர்களிடம் கேட்ட ஒதுக்குங்க ஒதுக்க வேணான்னு கேட்கல. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடினுடைய சபாநாயகர் தான். இல்ல இல்ல, அங்கே என்ன கேட்டீங்க அப்படின்னா, ரவீந்திரநாத் எம்பி வந்து அதிமுகவே கிடையாது, கட்சியை விட்டு நீக்கிட்டோன்னு சொன்னீங்க. அவர் என்ன இருக்கிறார் அங்க தருமருக்கு என்ன நிலைப்பாடு? அதிமுக இவங்க கடித எழுதின பின்னாடி நிலைக்குழுல உறுப்பினரா தருமரை போட்டிருக்காங்க. சரி, நம்ம அதை தாண்டி வருவோம். அக்னீஸ்வரன், முக்கியமாக ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கட்சி என்பது எப்போதும் தன்னை கூட்டணி கட்சியை எடுத்து பேசாது, வேலை செய்யாது. ஆளுநர் இங்க ஐயா சபாநாயகர்கள் இப்போதும் இருக்கிறார். பழனிசாமி அவர்கள் அனுப்பிய கடிதத்தில் ஆய்வுக்குட்பட்டு உறுதியாக முடிவெடுப்பார், அது நியாயம் கிடைக்கும்.